அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் எக்ஸ்போ. இன்னைக்கு நம்ம சேனல் ஃபுட் எக்ஸ்போவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கிலோ போல் ப்ரான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் ஜூஸ். கெட்டியான தயிர் 1 டேபிள்ஸ்பூன், சால்ட்டு 1 டேபிள்ஸ்பூன். கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர் வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸை 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் நான் கழுவிட்டு வந்துடுறேன். 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும். 1 பாத்திரத்தில் அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் வெங்காயம் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை 1, 1 பிரிஞ்சி இலை. நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். புதினா இலை 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம ரைஸை சேர்த்துடலாம். நம்ம 70% போல் குக் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு லாஸ்ட்டில் தம் போடும்போது நல்லா கரெக்டாக வந்துடும். அப்போ நமக்கு நல்ல பிரியாணி உதிரி உதிரியாக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். அதே எண்ணெயில் கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் 2 நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதே பேனில் ப்ரானையும் போட்டு எடுத்துடலாம். ப்ரானை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. நான் இதை கொஞ்சம் லைட்டாக தான் போட்டு எண்ணெயில் எடுக்க போகிறேன். நமக்கு அப்போந்தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம 2வதும் குக் பண்ணுறதுனால நம்ம இதை ரொம்ப முருவாக நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இந்த மெத்தடில் தான் எடுக்கணும். மீதி இருக்கிற ப்ரானையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். ரைஸ் நல்லா குக் ஆகிட்டு நம்ம இப்போ இதை வடித்து எடுத்துடலாம். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆனியன், கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 குக்கிங்கில் ப்ரானையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, கொத்தமல்லி, புதினா, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை 1, பிரிஞ்சி இலை 1, மிளகு பொடி 1 ஸ்பூன், தயிர் 1/2 ஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸு 1/2 டேபிள்ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன். ப்ரான் ஃப்ரை பண்ண நம்ம அதே எண்ணெயிலேயே இதை சேர்த்துடலாம். அப்போ நமக்கு நல்ல அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கும். கட் பண்ண 2 வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அது நல்லா வதங்கட்டும். சீக்கிரமாக வதங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். கட் பண்ண தக்காளியை சேர்த்துடலாம்.
கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துடலாம். புதினாவும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா அது ஒரு குழஞ்சி நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் பிரியாணி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரான் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி புதினா இலையும் சேர்த்துடலாம். எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸு சேர்த்துடலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நெய் 1 ஸ்பூன். இப்போ இதை நம்ம 2 பேட்சாக போட்டு செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் எப்படி போடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரானை வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ரெட் ஆனியன், கொஞ்சம் புதினா இலை, ரைஸ் நமக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா உதிரி உதிரியாக இப்படி இருந்தால் தான் நமக்கு பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். புதினா 2வது பேட்ச். நம்ம ப்ரானு, ஃப்ரைட் ஆனியன், புதினா, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் நெய், திருப்பியும் ரைஸ், ஃபைனலாக மீதி இருக்கிற ஃப்ரைட் ஆனியன், காஷ்மீர் நட்டு, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ரோஸ் வாட்டரையும் அதில் சேர்த்துடலாம். வேணும்னா கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பழைய தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 20 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிட்டான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கம கமனு நமக்கு ஸ்மெல் வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியுடன் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.